ஹாய் பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய சந்தோஷங்கள், நிறைய நிறைய சந்தோஷங்கள். இன்னைக்கு வந்து நிறைய சாப்பாடு செய்கிறோம். அதில் வந்து ஒரு வெஜிடபிள் உருளைக்கிழங்கு பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்காக போட்டுறேன். கடாய் காஞ்சிச்சு, ரொம்ப ஈஸி தான். போகிற வழியிலே சரி ஒரு வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கு. இதையும் அப்படியே இது கூடவே போட்டுறேன். இது லேசாக பொறிட்டும், அது கூடவே இதையும் போட்டுடலாம். ஒன்றும் கடை இந்த கரெக்டாக செவந்து வரணும்னு அவசியம் இல்லை, சேர்ந்த மாதிரியே போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருந்து பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது நம்ம அவசரத்துக்கு பண்ணுறோம்ல, அதுக்காக வேண்டி பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டையும் போட்டுக்கிறேன். இது வந்து பச்சை மிளகாயை வந்து நம்ம வந்து அரியலை, அப்படியே தான் போட்டிருக்கேன். தேவைன்னா அறிஞ்சிக்கலாம், காரம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் அப்படியே போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வாசத்துக்காக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு மூணுமா நறுக்கி கொடுத்துருக்கேன். பச்சை மிளகாய நம்ம சகோதரிகளுக்கு இல்லை, பச்சை தக்காளியை நறுக்கி கொடுத்துருங்கன்னு சொல்கிறதுக்கு ரெண்டு மூணுமான்னு சொன்னா அவங்க அரைச்சி கொடுத்துருக்காங்க. தக்காளி ஒரு மூணு தக்காளி மட்டும் போட்டுட்டு, தக்காளி வந்து கலர் மாறாமல் நல்லா வதங்காமல், அதாவது கலர் மாறிடுச்சுன்னா இதோட கலரும் மாறிடும். அதனால வேண்டி லேசாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, இது கூடவே கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மூணு கிலோவை உரித்து அரிஞ்சிருக்கு, வேக வச்சு உரித்து அரிஞ்சிருக்கு. இதையும் சேர்த்து இது கூட கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய், இது வந்து ரெண்டு தேங்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், இவ்வளோ முந்திரி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. முந்திரிக்கு பதிலாக நீங்கள் வந்து பொட்டுக்கடலை வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து கசகசா தண்ணியில் ஊற வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குறைன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேக வச்சு பட்டாணி, பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி. நல்லா குக்கரில் வச்சு விசில் விடக்கூடாது. இந்த பால் கறிக்கீங்க பட்டாணி வந்து முழுசு முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் முழுசு முழுசானா அந்த மாதிரி பீஸ் பீஸாக உடையாமல் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குக்கரில் விட்டு வேக வச்சோம்னா சில நேரத்தில் வந்து நல்லா வெந்து தனித்தனியாக ரோட் சைடு நாளாம் செய்வோம்ல, அந்த ரோட் சைடில் பட்டாணி குடும்பம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு தான் போடுவேன், நம்மளோட சகோதரிகள் கொண்டு வந்து இதை கொடுத்துட்டாங்க, அதனால் இதை போடுறேன். அடுத்து வந்து நான் மட்டுமா வேலை செய்கிறேனா அப்படின்னு கேட்காதீங்க. நான் மட்டும் தான் வேலை செய்யல, நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்குமே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது. பாருங்க, இது அப்படியே இதில் ஊற்றிடலாம். நல்லா நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, குறைக்குறன்றதால நல்லதாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே நீங்கள் இன்னும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடியே செஞ்சிடணும். முன்னாடியே செய்கிற மாதிரி இருந்தால் அப்போ வந்து லேட் ஆகும், எத்தனை மணிக்கு சமைச்சு முடிப்போம் அந்த மாதிரிலாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இதெல்லாம் வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை கிராம்பு இதெல்லாம் வதக்கி போட்டு தேங்காய் வதக்கி போட்டு அரைச்சிங்கன்னா நைட் வரைக்கும் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆயிரும். இப்போ வந்து இது கூட முடிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே வேக வச்சது தான், எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வாட்டி கொதி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து கடைசியாக முடிக்க போகும்போது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தேங்காய் நம்மளே ஆட்டுறது. இப்போ இதை முடிச்சு இதை ஊற்றிடலாம். இதில் நீங்கள் இஞ்சி போடுறதா இருந்தால் நானும் போட்டிருப்பேன், ஆனால் மறந்துருப்பேன். அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கணும். நீல வாக்கில் ஒரு துணியோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம், அது பேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும், உருமா மாதிரி ஆயிரும். இஞ்சியை ஸ்லைஸ் வாரியாக கட் பண்ணிக்கணும். நீ அவ்வளோதான் முடிச்சிடலாம். நேரம் வேற ஆயிடுச்சு. கொத்தமல்லி தலையை போட்டு அழகாக மூடி வச்சுட்டு தேங்காயையும் கொத்தமல்லி அடுப்பாக பண்ணிடலாம் சார். நம்ம வந்து தேங்காயையும் மல்லித்தலையும் போடும்போது அடுப்பை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் கழித்து பரிமாறினோம்னா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.